ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். டேவிட் ஜீசஸ் என்ற தலைப்பில் உங்களோடு பேசும்படியாக தேவன் தந்த இந்த ஸ்லாக்கியத்தை எண்ணி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளின் தேவ வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. கர்த்தர் நம்மை விட்டு விலகாமலும் எந்த நிலைமையிலும் நம்மை கைவிடாமலும் இருந்து நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவர் எப்பொழுதும் நம்மேல் நோக்கமாயிருக்கிறார், நம்மேல் நினைவாயிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று நம்மோடு பேசுகிறது. நம்மை வழி நடத்த வல்லமையுள்ள தேவன் நம்மை கைவிடாமல், நம்மை விட்டு விலகாமல், நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாய் நடத்த வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்று நம்மோடு இருந்து அவர் பலத்த செய்கைகளை நமக்குள் செய்வார். அன்று மோசையோடு இருந்த தேவன், மந்த நாவும் திக்கு வாயுமாயிருந்த மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார். உனக்கிருக்கும் இந்த பலத்தோடே போ என்று அன்று கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மோசையோடு கூட இருந்து கர்த்தர் செய்த காரியம் பலத்த காரியமாக இருந்தது. அதே போலவே யோசுவாவோடு கூட இருந்து கர்த்தர் பலத்த செய்கைகளை செய்தார். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் சொன்ன வாக்கின் பிரகாரமாக அற்புதமாய் கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக யோசுவாவோடு கூட இருந்து பெரிய செய்கைகளை கர்த்தர் செய்தார். அவனை போ என்று சொன்னபோது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல அவன் செய்த அந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து சகலத்தையும் செய்தார் என்று பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து போகும்போது நம்மை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரம். நம்மை கொண்டு அவருடைய வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். போ என்று கர்த்தர் சொன்னதும் நாம் போகும்போது நம்மை குறித்த தேவ திட்டம் அவர் மூலம் செய்யப்படும். போவது மாத்திரமே நம் கடமை, செய்வது கர்த்தருடைய சித்தம். அன்று யோசுவாவோடு கர்த்தர் பேசினார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று. அதே போலவே இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை கைவிடுவதுமில்லை என்று. கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் காத்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. நாம் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் வாக்கு பண்ணின தேவன் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று தேவன் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அவருடைய வார்த்தையின்படி நம்மை ஒப்பு கொடுத்து நடக்கும்போது கர்த்தருடைய கரம் நம்மோடு கூடர்ந்து நம்மை நடத்தும். இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசும் தேவ வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஆமென்.